திருப்பூரில் தங்கியிருந்து வேலை செய்து வந்தவர்தான் பீகார் மாநிலத்தை சேர்ந்த மிதுன் தாத்தியா இவருடைய மனைவிதான் ஷீலாதேவி வயது முப்பது இவர்களுக்கு கோமன் வயது ஆறு சத்தியன்குமார் வயது நான்கு ஆகிய இரண்டு மகன்களும் துளசி குமாரி என்ற இரண்டு வயது மகளும் உள்ளார் இவர்கள் குடும்பத்துடன் திருப்பூர் கொங்கு மெயின் ரோட்டில் வாடகை வீட்டில் தங்கியிருந்து அந்த பகுதியில் உள்ள ஒரு பனியன் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தனர் இந்நிலையில்தான் கடந்த பொங்கல் பண்டிகையின் போது மிதுன் ஷீலா தேவிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மிதுன் தாதியா தனது குழந்தைகள் மூன்று பேரமை அழைத்துக் கொண்டு பீகாருக்கு சென்றுள்ளார் அதன் பின்னர் அவர் திரும்பி வரவில்லை இதற்கிடையேதான் தேவி மட்டும் அந்த வாடகை வீட்டில் தங்கியிருந்து வேலை செய்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் ஷீலாதேவியின் வீட்டுக் கதவு நேற்று காலை நீண்ட நேரமாக திறக்கப்படாதால் சாத்தப்பட்டு இருந்தது இதன் காரணமாக சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கதவை திறந்து உள்ளே பார்த்தனர் அப்போது வீட்டிற்குள் ஷீலாதேவி பிணமாக கிடந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் திருப்பூர் வடக்கு போலீசாருக்கு தகவலை தெரிவித்தனர் உடனே போலீசாரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஷீலாதேவியின் உடலை பார்வையிட்டனர் அப்போதுதான் அவருடைய கழுத்தில் காயமும் இருந்தது எனவே கழுத்தை நிறுத்தி ஷீலாதேவி கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்று போலீசார் தெரிவித்தனர் இதையடுத்து ஷீலாதேவியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு ஆஸ்பத்திரிக்கும் போலீசார்கள் அனுப்பியும் வைத்தனர் பின்னர் இந்த கொலை குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் தேவிக்கும் கொங்கு நகரில் தங்கியிருந்த பணிய நிறுவனத்தில் வேலை செய்து வரும் பீகார் மாநிலத்தை சேர்ந்த பதினான்கு வயது சிறுவன் ஒருவனுக்கும் இடையே பழக்கம் இருந்துள்ளது என்றும் இந்த பழக்கம் நாளடைவில் அவர்களுக்குள் கள்ளக்காதலாக மாறியது கணவன் மிதுன்தாரியா வேலைக்கு சென்ற பிறகு சிறுவனை வீட்டிற்கு வரவழைத்து அவனுடன் தேவி தனிமையில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் மிதுன் தாதியாவுக்கும் ஷீலா தேவிக்கும் தகராறு ஏற்பட்டு அவர் தனது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு பீகாருக்கு சென்றுவிட்டார் ஆனால் ஆனால் தேவியோ கணவருடன் ஊருக்கு போகாமல் திருப்பூரிலேயே தங்கிவிட்டார் கணவன் ஊருக்கு சென்றதால் தனியாக இருந்த ஷீலா தேவிக்கு சிறுவனுடன் அடிக்கடி தனிமையில் இருக்க வசதியாகி போனது அதன் பின்னர் இருவருமே அடிக்கடி தனிமையிலும் இருந்துள்ளனர் இந்த நிலையில்தான் தேவி கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தார் எனவே ஷீலா தேவியுடன் தொடர்பில் இருந்த சிறுவனை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில் ஷீலாதேவி ஷீலாதேவியை சிறுவன் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டான் நேற்று முன்தினம் இரவு ஷீலாதேவியின் வீட்டிற்கு சென்ற சிறுவன் உல்லாசத்திற்கு ஷீலாதேவியை அழைத்துள்ளார் அவர் இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சிறுவனோ அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார் இதைத் தொடர்ந்து சிறுவனை போலீசார் கைதும் செய்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம பதிவு பண்ணுங்க மேலும் போல பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்கு கூட இதை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா மறக்காம என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்சிமலையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே அந்த சீஃபஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி